வணக்கம். ஆடி மாதம் என்றாலே அது அம்மனுக்கு சொந்தமான மாதம் என்று நாம் அறிந்ததே. குறிப்பாக ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோலாகலமாக கொண்டாடப்படும். ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு கூழ் செய்து வணங்கினால் அன்னை மனம் மகிழ்ந்து அருளாசி வழங்குவார். ஆடியில் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு கட்டுவது வழக்கம். வீட்டில் சுமங்கலி பூஜை செய்வதும் சிறப்பு. ஆடி மாதம் முழுக்கவே வேப்பிலைக்கும் எலுமிச்சைக்கும் உகந்தவளான அம்மனுக்கு திருவிழாக்கள் வழிபாட்டு பூஜைகள் நடைபெறக்கூடும். அத்துடன் ஆடி வெள்ளியான இந்த நாளில் திருமணமாகாத பெண்கள் குத்து விளக்கினை அலங்கரித்து தீபத்தில் அம்மனை ஆவாகனம் செய்து ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து மனதர பிரார்த்தனை செய்தால் நல்ல கணவனை அடையலாம். திருவிளக்கு பூஜை செய்வது குடும்பத்திற்கு நல்லது. குத்து விளக்கினை குறைந்தபட்சம் இரண்டு முகமாவது தீபமேற்றி குங்கும அர்ச்சனை செய்து தேவியின் பரிபூரண அருளை பெறலாம். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் கன்யா பூஜை, ராகுகால பூஜை, நாகதோஷ பூஜை செய்வதால் சந்தோஷமான குடும்பம் அமையும். இல்லத்தில் என்றும் மகிழ்ச்சி தங்கும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று பிளவ வருடம் ஆடி மாதம் 14 நாள், ஆங்கிலம் 30 ஜூலை 2021, வெள்ளிக்கிழமை, கிருஷ்ணபக்ஷம், தேய்பிறை. இன்று சஷ்டி திதி, காலை 7:07 வரை பின் சப்தமி திதி. இன்று ரேவதி நட்சத்திரம், மாலை 5:32 வரை பின் அஸ்வினி நட்சத்திரம். இன்று சித்த யோகம், காலை 6:01 வரை பின் அமிர்த யோகம். சூரிய உதயம் காலை 6:02. இன்று உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் மாலை 3:00 முதல் 4:30 வரை, சூலம் மேற்கு, சூலம் பரிகாரம் வெள்ளம். இன்றைய சிறப்பு. இன்று 2 ஆடி வெள்ளி. இன்றைய வெள்ளிக்கிழமையில் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், சுக்கர பகவான், லக்ஷ்மி நாராயணர் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், இன்று உறவினர்களின் மூலம் உதவி கிடைக்கும். நிதி நிலைமை நிச்சயமாக மேம்படும். நீண்ட நாள் யோசித்த விஷயமாக இருக்கலாம், அல்லது இன்று செய்யலாம் என்று திட்டமிட்ட காரியங்களாகவும் இருக்கலாம். இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்து முடிப்பீர்கள். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், தைரியமுடன் காரியங்களில் ஈடுபடுங்கள். நிச்சயம் உங்களுக்கு சாதகமாகவே முடிவுகள் கிடைக்கும். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், இன்று நல்ல செய்தி ஒன்று காத்திருக்கிறது. இந்த நல்ல செய்தி நிச்சயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இன்றைய நாளில் வெளி நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது சற்று கவனம் தேவை. பணம் விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. நான்காவதாக கடகராசிக்காரர்கள், தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள். வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். இதனால் இன்று வேலை பளு அதிகரிக்கும். மாலை பொழுதிலிருந்து தடைகள் நீங்கும் நாள். மாலையில் ஒருவித நிம்மதியை நீங்கள் உணர்வீர்கள். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், யாருக்கும் கடன் வாங்கி கொடுப்பதை இன்றைய நாளில் தவிர்த்து விடுங்கள். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. வங்கிகளுக்கு செல்லும் போது அதிக கவனம் தேவை. ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களால் முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருந்தீர்கள், ஆனால் இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இவ்வளவு நாளாக தடைப்பட்ட காரியங்கள் இன்று சுமூகமாகவே நடைபெறும். இதற்கு காரணம் உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் இருந்து நல்ல ஆதரவான பதில் உங்களுக்கு வரும். உங்களிடம் திருப்தி காணப்படும். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், இன்று தனவரவு உண்டு. இன்று கிடைக்கப்பெறும் வருமானத்தை கொண்டு உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ செலவு செய்வீர்கள். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள், ஒரு சிலர் வீணை நேரத்தை கழிக்கும் செயல்களில் ஈடுபடுவதால் இன்று உங்களுடைய வேலைகளை செய்து முடிக்க தாமதமாகலாம். நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்ததை இன்று செய்து முடித்து விடலாம். ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள், இன்று எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையுடன் செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை செய்து முடிக்கப்படும். சாதுரியமான செயலால் காரிய வெற்றி பெறுவீர்கள்.
பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள், இன்று சரியாக திட்டமிட்டு காரியங்களை தொடங்குவதே நல்லது. செலவுகள் அதிகமாக காணப்படும், மற்றவர்களின் மீது தேவையில்லாத கோபம் உண்டாகும். 11வதாக கும்பராசிக்காரர்கள், இன்று உங்களுக்கு பாராட்டும் மதிப்பும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். உங்களின் யோசனைகள் திட்டங்களை சிறப்பாகவே அமல்படுத்துவீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். 12வதாக மீனராசிக்காரர்கள், பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மற்றவர்களுக்கு உதவும் வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள். இது பொருட்கள் மூலம் உதவியாகவும் இருக்கலாம், அல்லது பண ரீதியான உதவியாகவும் இருக்கலாம். சரி வியூவர்ஸ், வெற்றிக்குத்தான் எல்லைகள் உண்டு, முயற்சிக்கு எல்லைகள் இல்லை. எனவே தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருங்கள், வெற்றி பெறும் வரை. தொடர்ந்து ராசேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சனல். இன்றைய காணொளியில் ஜூலை மாதத்தில் வரக்கூடிய ஆடி கடைசி வெள்ளி, வீட்டில் விளக்கேற்ற வேண்டிய நேரம் என்ற ஒரு ஆன்மீக பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நான் ராஜ். இன்றைய காணொளியில் ஜூலை மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஆடி வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் விளக்கேற்றும் நேரத்தை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை